ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சிலை யூஸ் பண்ணி எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் கலர் பென்சிலை பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ கலர் பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேசிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கலர் பென்சில் ட்ராயிங் பண்ணணும்னா நமக்கு வந்து கலர் பென்சில் வேணும். அதுக்காக ஓவராக காஸ்ட்லியாக இருக்கிற பென்சில்லாம் வாங்க வேணாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கலர் பென்சில் ட்ராயிங் வந்து கற்றுக்கிறப்போ இந்த கேமலோனோட இந்த கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இந்த டூம்ஸ் கலர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 ஷேடு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க, தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா அப்படியே திருப்பி பார்த்தோம்னா தெரியும். ஸோ 260 ரூபா போட்டிருக்கு, 260 ருபீஸ் இதோட ப்ரைஸு. நீங்கள் இது வரைக்கும் கலர் பென்சிலை யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கேம்லின் பென்சில் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஷேட்ஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதுவே உங்களுக்கு போதுமானது ரொம்பவே அதிகம். எனக்குலாம் இதுவே போதுமானது, பாதி கலர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா போட்டிருக்கு. ஆனால் கடையில் போய் வாங்கினா 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு 30 ரூபா தான் விற்றாங்க. ஸோ இது வாங்கி நான் 2 வருஷம் ஆகுது, பட் இப்போ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக தெரியல. இந்த 12 ஷேட்ஸே போதும், இதுவே நம்ம யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரோஸோட படம் வரைஞ்சிருக்கேன். ஸோ அவுட்லைன் வந்து நம்ம எப்பவுமே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம கலர் பென்சிலில் வரைய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணணும். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ண வேண்டியது தான். எரேஸ்னால் ஃபுல்லாக அழிச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி மேலாக்கா எரேசரை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மேலாக்கா அழிச்சிங்க அப்படின்னாக்கா அதோட அவுட்லைன் வந்து தெரியும், ஆனால் லைட்டாக தெரியும். அந்த டார்க்காக இருக்கக்கூடிய அவுட்லைன் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பதில் நீங்கள் வந்து அந்த நீடட் எரேசர் இருக்குல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி அழிச்சிக்கலாம். ஓகே, இப்போ அவுட்லைனை வந்து ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி அழிச்சாச்சு, லைட்டாக அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சிலை வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப் பண்ணால் மட்டும்தான் கலர் பென்சில் ட்ராயிங்லாம் சூப்பராக வரைய முடியும். இது ஒன்று பென்சில் ட்ராயிங் இல்லை, பென்சில் மொக்கையாக இருந்தால் கூட அது வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு, ஏன்னா அதெல்லாம் ஒரே கலரில் இருக்கும், அதாவது ஒரே டோனில் இருக்கும். கலர் பென்சில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம போட்டிருக்கிற அவுட்லைன் என்னென்னு கேட்டால் நீங்கள் ரோஸ்ன்னு சொல்லுவீங்க. மேலே என்ன கலர் வரும், கீழே என்ன கலர் வரும்னு கேட்டால் மேலே ரெட்டு, கீழே வந்து க்ரீனுன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக வந்து டீட்டெயில்டாக வரைகிறப்போ இந்த மாதிரி கலர் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக சொல்லி கொடுக்குறோம் கலர் பென்சிலை எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதால நான் வந்து மேலே இருக்கக்கூடிய ரோஸுக்கு ரெட்டு மட்டுமே யூஸ் பண்ணுறேன், கீழே இருக்கக்கூடிய அதோடைய காம்புக்கு வந்து க்ரீன் மட்டுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெட் கலர் இருக்கு இல்லையா, எந்த கலரோ நீங்கள் எந்த படம் வேணாலும் வரைங்க. ஸோ அந்த கலர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஏன்னா இப்போ இந்த ஒரே கலர் யூஸ் பண்ணி நான் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல டார்க்காகவும் இருக்கும், ஒரு சில இடத்துல லைட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இப்படி கலர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ பாருங்கள், இது ஒரு சிம்பிளான படம் தான். ஸோ இந்த நான் ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறேன், ரெட் கலர் மட்டும்தான். ஆனால் அதுவே லைட்டாகவும் இருக்குது, டார்க்காகவும் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ட்ராயிங் அதை கலர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவுட்லைன் தெரியல அப்படின்னாக்கா இந்த கலர் பென்சில் வச்சு நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷேடிங் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க கலர் பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு பொறுத்த வரைக்கும். ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களால் கலர் பென்சிலை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ரெட்டே யூஸ் பண்ணி டார்க்கான ஷேடும் கொடுத்துருக்கேன், லைட்டான ஷேடும் கொடுத்துருக்கேன். கலர் பென்சிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ட்ராயிங் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளான ட்ராயிங்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ட்ராயிங் ட்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி அதிகமாக கலர் இருக்காமல் பேசிக்கான கலர் மட்டும் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதுவே போதுமானது பேசிக் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கக்கூடிய இந்த ரோஜா பூவோடைய கலர் வந்து முடிஞ்சது. என்னடா சிம்பிளாக இருக்குன்னு சொல்லாதீங்க, ஏன்னா சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஒரே ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா காம்புக்காக க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறப்போ கூட பாருங்கள், ஒரு சில இடத்துல டார்க்காக இருக்கும், ஒரு சில இடத்துல லைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து காரணம் நான் ஸ்பெஷல் கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ இப்போ இந்த இலை வரும்போது கூட பாருங்கள், அவுட்லைன் தெரியலங்கிறதுக்காக லைனை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டார்க்காகவும் க்ரீனை வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணி லைட்டாகவும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்மளுடைய ரோஸோட படம் வந்து முடிஞ்சது. இந்த படத்துக்கு நான் வந்து 2 கலர் தான் யூஸ் பண்ணேங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஒன்று ரெட்டு, இன்னொன்று வந்து க்ரீனு. ஸோ இவ்வளோ தான், இதுதான் பேசிக்கான கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் பென்சில் கற்றுக்க வேண்டிய ஒரு வழி. அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதும் கலர் வந்து பேசிக்கான கலர் சூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து பேசிக்காக ஒரு கலர் பென்சிலோடைய போர்ட்ரேட்டை வந்து கற்றுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக கலர் சூஸ் பண்ணுங்கள், அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். பேசிக்கான கலர் சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில், அப்புறம் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க.